அனைத்து தமிழன் ஜனங்களுக்கும் வணக்கம். நான் கண்ணன் முருகேசன், கட்டுமான பொறியாளர். இங்கே சென்னை வந்திருக்கோம், நங்கநல்லூர். தனுஷ் அவங்களுடைய ஒரு கனவு இல்லம், அவங்க அப்பா வந்து ரெண்டு பசங்களுக்காக பண்ணுறாங்க. இவரே இவருடைய பிரதர் அண்ணா இருக்கார். அவங்களுக்கான ஒரு வீடு, கிரவுண்ட் ஃப்ளோர் பார்க்கிங், ஃபஸ்ட்டு செகண்டு மொட்டை மாடியில் ஒரு ரூம், அந்த மாதிரி ஒரு இது. G+2 பண்ண போகிறோம். இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் AAC பிளாக் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் டைம் நம்மளுடைய இதில் AAC பிளாக்கில் வீடு யூஸ் பண்ண போகிறோம். கண்டிப்பாக நிறைய பேர் கேட்டுருந்தீங்க, இங்கே தான் நம்ம வந்து அதை எப்படி பண்ண போகிறோம், அதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அனைத்தும் இது பண்ண போகிறோம். அதனால் இந்த சைட்டோடைய சீரீஸ் கண்டிப்பாக எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா புது விதமான ஒரு இதுக்குள்ளே போகிறோம். எல்லாமே செங்கல் பண்ணிகிட்டு இருந்தோம், இப்போ வந்து AAC பிளாக் பற்றி இது பண்ண போகிறோம். மேஸ்திரி கணபதி மேஸ்திரி, மேஸ்திரி தான் வந்து இந்த வேலையை செய்கிறாங்க. இவங்க AAC பிளாக்கில் ரொம்ப வருஷமாக எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கார். தனுஷ் தான் செலக்ட் பண்ணது, நல்லா பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க. இப்போ இன்றைக்கி வந்து மார்க்கிங் ஈவெண்ட்டு, பூமி பூஜை முடிஞ்சிச்சு. நம்மளுக்கு கொஞ்சம் உடம்பு சலம் இருந்ததுனால பூமி பூஜை இன்றைக்கி வரல. இன்றைக்கி தான் கிரவுண்ட் மார்க்கிங் பண்ணுறோம். எப்பயும் போல் தான் கிரவுண்ட் மார்க்கிங் என்னென்ன பண்ணுறோங்கிறத முன்னாடியே உங்களுக்கு சொல்லிடுறேன். பண்ணிட்டோம், அது உங்களுக்கு வீடியோவில் இது பண்ணிட்டு அப்புறம் பண்ணது உங்களுக்கு கூடும். பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சைட்டோடைய இதுவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தனுஷ் வந்து நம்மளை எப்படி இது பண்ணார், அவருடைய ஃபீல் என்ன, நம்மளை எந்த வகையில் ஒரு அப்ரோச் பண்ணி நம்ம எப்படி அவருக்கு ஒரு சர்வீஸ் கொடுக்க வந்தோம், அவர் எந்த அவருடைய மனநிலை என்ன அப்படிங்கிறதையும் நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போம். சார் வந்து நான் யூடியூப்பில் பார்த்தேன், அவர் வந்து இந்த செங்கலில் வந்து வீடு நல்லபடியாக வீடு கட்டித்தராரு. எல்லாருக்கும் வீடு சின்னதாக கட்டுறவங்களுக்கு கூட இது இப்படி தான் கட்டணும், இதுக்குன்னு ஒரு முறை இருக்குது. இது வந்து இப்படி இந்த லெவலில் இருந்தே இதெல்லாம் கன்சல்டேஷன் பண்ணி இதெல்லாம் எடுத்துன்னு போனால் தான் ஒரு வீடுன்றது நல்லபடியாக போய் முடியும். நிறைய வருஷம் வந்து அது இப்போ இது நிறைய வருஷம் வந்து இருக்கும் அது அப்படின்னு சொல்லிட்டு இவர் யூடியூப்பில் எல்லா வீடியோவும் விளக்கமாக போகிறாரு. ஒரு ஒரு வீடு கட்டுறோன்னா மேஸ்திரிக்கு மட்டும் தெரிஞ்சுக்கணும்னு கிடையாது, நம்ம வீடு கட்டுறவங்களும் தெரிஞ்சுக்கணும் என்னென்ன பண்ணுறாங்கன்றது. அதை நான் இவர் சேனலில் பார்த்து தான் கற்றுக்கினேன் நான். அதே மாதிரி இப்போ எனக்கு அந்த டயக்ராம் இவர் போட்டுற செக்ஷுவல்லாம் எனக்கு படிக்க தெரியுதுன்னா அதுவும் இவர் சொல்லி கொடுத்தது தான். என்னால் இப்போ நானே கண்டுபிடிச்சிருவேன் சார், இப்போ ஏதாவது இப்போ மார்க் பண்ணுறாருன்னா கரெக்டாக இல்லையான்றது நானே கண்டுபிடிச்சிருவேன். அதெல்லாம் இவர் தான் வந்து எல்லாத்தையும் எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துருக்காரு. அதனால் நீங்களும் இதெல்லாம் பார்த்து பயனளிவீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. நம்ம மேஸ்திரி வந்து கணபதி மேஸ்திரி, இவர் தான் வந்து அந்த AAC பிளாக் வந்து நம்ம நல்லபடியாக கட்டித்தராரு. இவர் நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருப்பார். இவர் கட்டுற சைட்டெல்லாம் நான் போய் பார்த்துருக்கேன், நல்லபடியாக பண்ணித்தராரு. சரி, அதுதான் சரி. அப்புறம் நம்ம இவரை அணுகிறோம், இவரை வந்து நல்லபடியாக பண்ணித்தரோம்னு நினைக்கிறேன். இல்லை சார், ஃபஸ்ட்டு ஒரு நம்மளுடைய சேனல் பார்த்தாங்க, ரொம்ப நாள் பழக்கமாக பேசிகிட்டு இருக்காங்க. எப்படியும் ஒரு 8 மாதமாக பேசிகிட்டு இருப்போமா, ஜனவரிலேருந்து பேசுவோம்ல, பேசிகிட்டு இருக்காங்க. அது பிளானுக்காக முன்கூட்டி இதில் வீடு இருந்தது. அந்த வீடு இருக்கும்போதே இங்கே வந்து நாங்கள் உட்காந்து எல்லாம் பேசிவிட்டு அதுக்கப்புறம் பிளானிங் ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் பிளானிங் போயிட்டுருக்கும் போது தான் ஆக்சிடென்ட் நம்மளுக்கு. அதுக்கப்புறம் ஆக்சிடென்ட்லாம் கொஞ்சம் டிலே ஆச்சு. அதுக்கப்புறம் பிளானிங் ஃபைனல் பண்ணி அதுக்கப்புறம் ஸ்ட்ரக்சர் உள்ள எலிவேஷன் அனைத்துமே ஃபைனல் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் அதெல்லாம் வச்சுட்டு இவங்ககிட்ட பேசி இவங்களுடைய ரேட்டு அனைத்தும் ஃபைனல் பண்ணி இவங்க கூட அக்ரிமெண்ட் அனைத்து முடிஞ்சுது. அதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு மீட்டிங் அது மாதிரி போட்டோம். எல்லாமே பக்காவாக இப்படி தான் போக போகிறோம், இதுதான் பண்ண போகிறோம். நம்ம எல்லாருக்கிட்டையும் சொல்கிறது தான், ப்ராப்பரான பிளானே, அதுக்கேற்ற ஸ்ட்ரக்சரில் அதுக்கேற்ற எலிவேஷன் எல்லாம் பண்ணிக்கிட்டு அதுக்கேற்ற பிளானை கொடுத்ததுக்கப்புறம் மிஸ்ட்ரி ரேட் இந்த வேலை தான் செய்ய போகிறோம், இப்படி தான் செய்ய போகிறோம். நம்ம உட்காந்து இந்த வேலை இப்படி இப்படி செய்யணும், மிஸ்திரி இந்த கம்பி இப்படி விளைக்கணும், எல்லாமே மிஸ்திரி முன்கூட்டி சொல்லிட்டோம். ஏன்னா நாளைக்கு வந்து இல்லை நாங்கள் வந்து இப்படி செய்ய மாட்டோம் இப்படி தான் செய்வோம் அப்படிங்கிற மாதிரியான நிறைய இடத்துல வரும். ஏன்னா சார் வந்து வேலை வாங்குறது அதிகமாக இருக்குது, அவர் கம்பி இப்படி விலைக்கு சொல்கிறாரு அப்படி விலைக்கு சொல்கிறாருமாங்க. முன்கூட்டியே எல்லாத்தையுமே பேசிட்டோம், ஒரு யூனிட்டியாக டீமாக இந்த வேலையை நாங்கள் செய்கிறோம். கண்டிப்பாக இதில் நிறைய தகவல் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். AAC பிளாக்கை பற்றி நம்ம கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்க போகிறோம். அதனால் இந்த சீரீஸ் கண்டிப்பாக பாருங்கள். இந்த சைட்டை பற்றினது அப்பப்போ தனுஷும் உங்களுக்கு இது பண்ணுவார். வீடியோக்குள்ளே போகலாம் சொல்லிக்கிறேன். நம்ம மேஸ்திரி வந்து இது நம்ம சொல்கிறது, இன்ஜினியர் சார் சொல்கிறது, இது எல்லாத்தையும் வந்து சரி சார் பண்ணித்தரேன் எல்லாம் நல்லபடியாக கேட்டு செய்கிறாரு. அதனால் இது எல்லோரும் பண்ணுவாங்களான்றது தெரியாது. அதனால் இவர் ஒரு இடத்துல பார்க்குறாருனா எல்லா மேஸ்திரியும் அதை கேட்டு செய்யணும் அப்படின்றது என்னோடய வேண்டுகோள். அவ்வளோதான். சரி, மார்க்கிங் பார்க்கலாம், வீடியோக்குள்ளே போவாங்க. பார்த்திங்கன்னா மார்க்கிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ராயிங் வந்து ஸ்ட்ரக்சரல் ட்ராயிங்கு. இதில் வந்து இன்றைக்கி தேவைப்படுறது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காலமில் ஃபுட்டிங் லேஅவுட் இருக்கிற ட்ராயிங்கு, காலம் லேஅவுட் இருக்கிற ட்ராயிங்கு, அதில் இந்த காலமுடைய சைஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுட்டிங்கோடைய சைஸு, இந்த மாதிரி இருக்கிற ட்ராயிங் எடுத்துகிட்டு இதை மட்டும் கையில் எடுத்துட்டோம். எல்லா செட்டுமே இருக்குது, இதை மட்டும் கையில் பிரித்து எடுத்துட்டோம். இதில் என்ன பண்ணோன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம வந்து மூலை மட்டும் தான் திருப்ப போகிறோம். இப்போ வந்து இந்த சைடு காம்பவுண்டில் இருக்கு பாருங்க, வடக்கு பக்கம் 2.5 அடி சந்து கரெக்டாக. அதனால் அந்த 2.5 அடி அப்படியே ஸ்ட்ரைட்டாக நூல் எடுத்தோம்.
இதுலேருந்து இங்கேருந்து இந்த மூன்றடி சேர்ந்து இந்த பாயிண்ட்டை பின் பண்ணோம். இதுலேருந்து 3-4-5 போட்டு, அதாவது 30-40-50 பண்ணோம். 10 மடங்கு போட முடியல, 5 மடங்கு போட்டோம். அதனால் வந்து 15-20-25 போட்டு மூலமடத்தை திருப்பினோம். அதுக்கப்புறம் அவுட்ரு கிரிட்டு இந்த ட்ராயிங் வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஏ கிரிட்லேருந்து டி கிரிட்டு, ஏபிசிடி இருக்குது, ஏவிலேருந்து டி கிளவு, அது மாதிரி இந்த ஏஜ்லேருந்து ஏவிலேருந்து டி கிளவு போட்டு இந்த நூலை கட்டுறோம். அதுக்கப்புறம் இந்த நூல் ஃபிக்ஸ் பண்ணதுனால இந்த 1-3 வந்து நூலை போட்டு ரெண்டு பக்கம் எடுத்து 1-3 போட்டு நூலை கட்டணும். அப்புறம் வந்து 1-2, அதுமாதிரி இங்கே ஏவிலேருந்து பி, ஏலேருந்து சி, இந்த மாதிரி துரு நூல் எடுத்து நூலெல்லாம் ஃபுல்லாக கட்டி முடித்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுட்டிங் சைஸ் இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி டேப் வச்சுட்டு கரெக்டாக அந்த ட்ரேஸ் பண்ணிட்டு கல் போட்டு அந்த கல்லுக்காக வச்சு இந்த பக்கம் 2 அடியாக, இந்த பக்கம் 2 அடியாக, இந்த பக்கம் 2 அடியாக, இந்த பக்கம் 3 அடியாக, அந்த மாதிரி கணக்கில் வச்சு இந்த மார்க்கெல்லாம் முடித்தோம். இப்படி தான் நாங்கள் இந்த மார்க்கிங் பண்ணோம். மார்க்கிங் பண்ணும்போது இதுதான் விஷயம், நம்மளுக்கு மூலமட்டம் திருப்பணும், மூலமட்டம் திருப்பி அனைத்து கிரிட்டிங் எடுக்கணும். அப்புறம் காலம் ட்ராயிங்கை கரெக்டாக நார்த்து பொசிஷனில் நார்த்தில் வச்சுக்கிட்டு அதுக்காக வச்சுட்டு அந்தந்த காலமும் எந்த பக்கம் திரும்பி இருக்குது, அதுக்காக ஃபவுண்டேஷன் ஆப்செட் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்து பண்ணுறோம். இதுதான் விஷயம். இது வீடியோ தொடர்ந்து பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பருக்கும் ஷேர் பண்ணுங்கள். வந்த வேலை சூப்பராக முடிஞ்சுது, திருப்தியாக இருந்தது, டக்கு டக்குன்னு முடிச்சிட்டோம். மூலமட்டமும் பக்காவாக உட்காந்துச்சு, அதேமாதிரி வந்து வேலையும் சிறப்பாக முடிச்சிட்டோம். ஐயா தான் வந்து தனுஷுடைய அவங்க அப்பா, ரெண்டு பசங்களுக்காகவும் கஷ்டப்பட்டு அவருடைய லைஃப் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இதை வந்து வீடை ஒரு பரிசாக கொடுக்கறது ஆசையாக இருக்கார். அந்த அவருடைய ஆசைக்கேற்ற மாதிரி நம்ம இதை சிறப்பாக செய்யணும், அது வந்து இன்னும் ஒரு 3 தலைமுறைக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லி விரும்புகிறாரு. ஏன்னா அவர் நம்ம தான் அந்த வீடை வந்து பசங்களுக்கு கட்டி கொடுக்குறோம், அவங்க பசங்களுக்காக தான் அவங்க வீடுங்கிற ஒரு கனவு இல்லாமல் கோல் இல்லாமல் அடுத்த விஷயங்களில் அவங்க கவனம் செலுத்திட்டோம். வீடை நம்ம ஸ்ட்ராங்காக கட்டி கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. அவர் என்ன நினைக்கிறாரு அப்படியே இதில் ஒரு வீடியோவில் இருந்தார். முதல்ல என்னுடைய சர்வீஸ் முடிகிற நேரம் வந்துடுச்சு. ஸோ என் பசங்களுக்கு என்ன செய்யலான்னு பார்த்தாக்கா, நான் வாழ்க்கையில் பட்ட வீடுக்காக கஷ்டம் என் பிள்ளைங்க படக்கூடாதுன்றதுக்காக அவங்க விருப்ப பிரகாரம் அவங்க எப்படி இருக்கணும்னு நினைக்கிறாங்களோ அது மாதிரி ஒரு வடிவமைச்சு தர சொல்லி நம்ம இன்ஜினியர் கண்ணன் முருகேசன் அவர்கிட்ட நாங்கள் நாடினோம். இவரை நாங்கள் 1-2 வருஷமாக இவரை வந்து யூடியூப்பில் பார்த்து இவரை வந்து ட்ரேஸ் பண்ணி இவர் எப்படி இவருடைய கட்டுமான தொழில் எப்படி போயிட்டுருக்கு எப்படி பண்ணுறாருன்றதில் பார்த்து அதில் எங்களுக்கு பிடித்தம் ஏற்பட்டு அதில் ஆர்வம் கொண்டு நாங்கள் அவரை அப்ரோச் பண்ணோம். அப்ரோச் பண்ணும்போது அவர் எங்களுக்கு நல்லபடியாக நாங்கள் விரும்புகிற மாதிரி எங்கள் மைண்டில் இருக்கிற மாதிரி செட் ஆகிற மாதிரி அழகாக ஒரு பிளானை போட்டு கொடுத்தாரு. எலிவேஷன் டிசைனும் சூப்பராக போட்டு இவரே பண்ணி கொடுத்தாரு. அப்படி பார்த்து முடிச்சதில் அதுக்கப்புறமேட்டு நம்ம கணபதி மேஸ்திரி அவர்களை வச்சு பார்க்கும்பொழுது அவர் நம்மளுடைய பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி அந்த ஏஏசி கல் வச்சு கட்டி தர்றதில் ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக இருந்தார். அவர் 2-3 இடத்துல கட்டியிருந்த அந்த பில்டிங் அதோடய ஃபினிஷிங் பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப பிடித்தமாக இருந்தது. அதுக்கப்புறமா நாங்கள் அவரை அப்ரோச் பண்ணி இந்த மாதிரி கட்ட போகிறோம், ஏஏசி பிளாக் தான் கட்ட போகிறோம், நீங்கள் கட்டித்தரணும் போது என்னுடைய பட்ஜெட்டோட நிலைமையும் சொல்லிட்டேன். இதுதான் என்னுடைய பட்ஜெட் நிலைமை, இதுக்குள்ளே பார்த்து எங்களுக்கு கட்டி கொடுங்கன்னு சொல்லும்பொழுது அவரும் எங்கள்கிட்ட அனுசரணையாக பேசி இந்த லெவலுக்குள்ளே பார்த்து உங்களுக்கு நல்லா சூப்பராக ஃபினிஷிங் நல்லா வர மாதிரி கட்டித்தரேன்னு அழகான உத்தரவாதம் கொடுத்தாரு. அதை முன்னிட்டு பூமி பூஜையும் போட்டு இன்றைக்கி காலத்துக்காக மார்க்கிங்லாம் பண்ணியிருக்கிறாங்க. இதில் வந்து கண்ணன் முருகேசன் சார் அவர்களுக்கும் நம்ம மேஸ்திரி கணபதி அவர்களுக்கும் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு என்னுடைய கனவு இல்லம் கனவுபடியே நல்லபடியாக வளரணும்னு ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம். கடவுளுடைய அருளோடு கண்டிப்பாக எல்லாமே நல்லபடியாக நடக்கும் சார். ஏன்னா நீங்கள் பசங்களுக்காக வந்து ஒரு பெரிய கோல் வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு இறங்கியிருக்கீங்க. உங்களுடைய கனவு இல்லம் வந்து சிறப்பாக முடியணும். என்னுடைய சப்போர்ட் வந்து என்றைக்கும் இருக்கும். வீடு கட்டி குடி போகிறதுக்கப்புறமும் பசங்களுடைய இதுக்கும் நம்ம ஒரு ஒற்றுமையாக இருப்போம். என்றைக்கும் ஒரு உறவு தான் நம்ம. ஆமாம், நம்ம வீடாக இதை பார்க்கல, வீட்டு ஓனரை வந்து நம்ம ஒரு ரிலேஷனை தான் பார்க்குறோம். நம்ம எங்கேயும் சொல்கிறதே அதுதான், ஒரு ஒரு வீடும் ஒரு ஒரு ரிலேஷனை நம்ம டெவலப் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தான். பில்டிங் ஸ்ட்ராங்கர் ரிலேஷன்ஷிப்னு தான் நம்ம லோகோலேயே சொல்லுவோம். ஒரு ஒரு வீடும் ஒரு ஒரு சொந்தத்தை உருவாக்கிறோம், காலத்துக்கும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். உங்களுக்கு வந்து என்னால் என்ற இதை வந்து உங்களுக்கு தரமாக கட்டுறதுக்கான ஐடியாஸ் என்ற இது பண்ணுறீங்க. கண்டிப்பாக வந்து அதை இது பண்ணி இந்தந்த பொருளை இப்படி பயன்படுத்தலாம், எந்த இடத்துல செலவு குறைக்கலாம், எந்த இடத்துல அந்த தரத்தை நம்ம மெயின்டைன் பண்ணணும், எல்லாத்தையும் இது பண்ணி உங்களுடைய பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி செய்கிறதுக்கான இதை வந்து நான் வந்து என்னுடைய சார்பில் கண்டிப்பாக பண்ணி தருவேன். மேஸ்திரி அவருடைய சார்பில் அந்த கட்டுமானத்தை தரமாக கட்டமைச்சு கொடுப்பாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன்னா பழக்க வழக்கம் நல்லாயிருக்கு. இதை தொடர்ந்து நம்ம இந்த வீடியோலாம் தொடர்ந்து பண்ணுவோம். ஆதரவளிக்கிற அனைவருக்கும் நன்றி. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.